துர்கா, என்னம்மா? உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காமா? இதோ வரேம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றே தெரியுமா? சாரி டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டி. சரி வா போலாம். சாமி சாமின் இருப்பா. சரி நம்ம போல வா. என் கூட ஸ்போர்ட்ஸ் கோர விஷயம் யார் யார் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிருக்கேன் சார். சரி இது பிறகு யார் கிட்ட நீங்க சொல்ல கூடாது. ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? அதான் அன் யூனிஃபார்ம்ல வந்திருக்க. கோச்சிங் போகணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? ஹே, கோச்சிங்க்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? சார் லிஸ்ட்ல என் பேர் வந்திருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? இதை பார் மனோஜ், நடக்க போகிற காம்படிஷனில் நம்ம ஸ்கூல் சார்பாக மூணு பேர் மட்டுமே லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதில் கலைவாணி, செல்வி, தேவி. இல்லை தேவி மட்டும் வரல, இவங்க ரெண்டு பேர் தான் கலந்துக்கிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீயே கேளு. ஆமாம் மனோஜ், நாங்கள் ரெண்டு பேர் தான் கலந்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், என் அப்பா அம்மா கனவே இதான் சார். நான் ஜெயிக்கணும் சார் எப்படியாச்சும். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். ஏய், அழுது கண்ணீர் வடிச்சா நான் உன்னை கூட்டு போயிடுவேனா? சார் ப்ளீஸ் சார், இவ்வளோ தூரம் சொல்கிறேன், போடா வீட்டுக்கு. கோவில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? அவர்ட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க, கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. ஐயா, அம்பு மாட்டிக்கிட்ட. அப்ப அடுத்த பௌர்ணமி. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் சாமி. உங்களை கேட்டு வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு, அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம் சாமி. தான் சுண்ணா படிப்பாரு. சும்மா இறைய, என்னமா எப்ப பாரு வாஸ்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாஸ்து பார்த்த வளர்த்து படைச்சாரு? அதானே, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்ல காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும், புரியுதா? ரெண்டாவது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபட்சமா இருக்கும், புரியுதா? நல்லது கிளம்புங்க சாமி. நல்லா இருப்பா. நீங்க வாங்கம்மா. தீர்க்க சுபங்களே அம்மா. வரங்க சாமி. சரி சரி போயிட்டு வாங்க. அமைச்சரா சாமி? நீங்க போ, மந்திரி வராரு போல இருக்கு. மந்திரி கொடுத்தானு வேணாம்பா. மந்திரி உஷா, மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போயிருந்தா போ. ஏகப்பட்ட சரி சரி, நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க.
ஐயோ விடுங்க என்னங்க இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கல்ல என்னடி பொண்ணு பொண்ணுங்கற நமக்கு பிறந்த பொண்ணாடி அது பொண்ணு பொண்ணுன்னு சொல்லியே பல நேரங்கள்ல என்ன காய போறடி வாடி எனக்கு பொண்ணு வந்திர போறாங்க என்னடி என்ன பேசுறீங்க मंद्रे நம்புறீங்களா சீக்கிரம்
ஏண்டா காளி சாப்பிட்டவங்க எல்லாம் காளியா இல்லங்க அந்த துர்க்கா பொண்ணு காரியத்தை கெடுத்துட்டா கெடுத்துட்டானா எப்பறா நம்ம விஷம் வச்ச சாப்பாட்டை அவளும் சாப்பிட்டுட்டா சாப்பிட்டு அவ மயங்கி விழுந்ததும் அந்த சாமியார் தூக்கிட்டு போயிட்டான் வண்டி இந்த பக்கம்டா போச்சு ஊதுரி பக்கமா போச்சு வண்டி ஏறடா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மாத்ரே நமஹ மகாதேவ்யை நமஹ மகாச்சண்டியை நமஹ ஓம் மகாகாளியை நமஹ ஓம் திரிபுர சுந்தர்யை நமஹ ஓம் தீர்க்க சுமங்கள்யை நமஹ யாருப்பா இவங்க அடடே அம்பானந்தா சுவாமி என்ன தலையில ரத்தம் ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல அந்த பொண்ணை காப்பாத்தணும் போஜானந்த போட்ட விஷ சாப்பாட அந்த பொண்ணு சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு எப்படியாவது காப்பாத்துங்க சாமி அராஜகம் அட்டூழியம் பண்ற பூரி சாமியாருங்களே அம்பாள் சும்மாவே விட மாட்டாப்பா கண்டிப்பா தண்டிப்பா உனக்கு நான் இருக்கேன்ப்பா கவலைப்படாத ஏன்பா கூட்டு போய் தலையில கட்டுப்படுங்கப்பா எப்படியாவது துர்கா உயிரை காப்பாத்துங்க சாமி ஆத்தா கொடுத்த உயிரை அவ எடுத்து போலன்னா நான் இருக்கேன் மன்றாடு கேட்டு பத்திரமா இருக்காங்க சார் ஆ எல்லாம் யூரின் போயிருக்காங்க சார் ஆ கமிஷன் அந்த சாமியார்கிட்ட இருந்து மலர் கம்ப சாகசமானவர்களை கடத்திட்டு போறாங்க அப்படியா இப்ப அந்த வென் திண்டிவனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சார் ஆதிசங்கர பகவத் பாதர் காஞ்சி பெரியவர் யோகி ராம் சூரத்குமார் ராமலிங்க அடிகளார் ஷீரடி பாபா ராமானுஜர் பகவான் ரமணர் இப்படி நிறைய மகான்கள் வாழ்ந்த தமிழ் மண்ணுமாய் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மனுஷன் ஒரு நிமிஷம் கூட அவ்வளவு விட்டு பிரியப்பட்டக்காரன் அதானே இன்னைக்கு சாமி பேரை சொல்லி பல போலி சாமியார்கள் உருவாகி ஊரை ஏமாத்துறாங்க இதுக்கு ஒரு முடிவு இருக்கு அம்பாள் இருக்கா அத்தனை பேரையும் அழிச்சிருவா ஏ சாமி ஆசிரமத்துல அந்த துர்கா பொண்ணு இருக்காங்களா இருக்காங்க என்ன விஷயமா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவங்க திருநூர் போட்டா சரியா ஆமா ஆமா திருநூர் போட்டா சரியா போயிடும் அந்த பொண்ணு அங்கதான் கூட்டு போங்க அம்மா அந்த பொண்ணு தேடி போகுது வரும்போது எப்படி தனி தானே வருவாங்க அப்ப சிக்கலாம் உனக்கு தலையில முடியல ஆனா மூளை இருக்குது ஓகே துர்கா என்னமாச்சு என்ன முகல ஒரு மாதிரியா இருக்கு சொல்லுமா ஒண்ணும் இல்ல என்னமா சீக்கிரமா வீட்டுக்கு போங்க உங்க குழந்தைக்கு உடம்பு குணமாயிடும் நீங்க வராம எப்படிமா போங்கன்னு சொல்றேல்ல எனக்கு எதுவும் ஆகுது யாரும் எதுவும் பண்றாங்க எனக்கு அப்பா தனியா மாட்டிக்கிட்டா அப்படியே அமைக்கலவா வா 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 வா
நீ என்ன அலஞ்சறதான் அந்த புள்ளைய நான் எப்படியாவது புடிச்சிடுடா யோ வடிவேலு கிணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னப்ப வேலையை விட்டு போட்டு வந்துட்டேன் நீயாவது இந்த புள்ளைய பிடிக்கிறதாவது அப்புறம் உன்னை தேட வேண்டி வரியா யோபா கிணத்து கூட கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் போல இருக்கு இந்த புள்ளைய கண்டுபிடிக்க முடியல இது சிட்டால பறக்கு அவன் எங்க போனா விடமாட்டான் மறைஞ்சு போயிடுச்சு புள்ள யோ அங்க பாரு அங்க போயிட்டு இருக்கா யோ கமிஷே என்ன இந்த பொண்ணு தெரியல பொண்ணு அடிக்கடி காணாம போயிடுறா இப்ப என்னையா பண்றது இது பாரு தாதா சொன்னபடி இந்த குட்டி தூக்கலன்னு வச்சுக்கோ தாதா நம்மள தூக்கிடுவார எங்கயா போனா இந்த பொண்ணு ஐயோ தான் போறா நில்லியா கொஞ்சம் என்னால ஓட முடியல யோ யோ இந்த பாரு இவளையெல்லாம் இந்த பாம்பு தவளைய பிடிக்குதல்ல அந்த மாதிரி பதுங்கி இருந்தா பிடிக்கும் நீ அப்படி வா நான் இப்படி வர்றேன் போ ஓடு வந்திருக்கும் சரி அந்த அஞ்சு சாமியார்களும் எங்க இருக்கு இங்க வராரு சார் என்ன ஏசி எங்க அந்த போலீசாம இருங்க அதான் சார் விசாரிச்சிட்டு இருக்கேன் ஏமா என்ன நடந்ததுன்னு கேளுங்க ஏமா என்ன நடந்துச்சு அநியாயம் நடந்தது அதை அழிக்க சாமி வந்தது எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சது ஏமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சாமி பூதம்னு ஏதோ கதை விட்டு இருக்க இது கதை இல்ல சார் நிஜம் அப்படின்னா இப்ப அந்த சாமி எங்க இதோ இருக்காங்களே இவங்கதான் எங்க சாமி பாருங்க சார் இந்த பொண்ணு சாமியா சார் சார் இந்த பொண்ணு அம்பாள் அருளோட பிறந்த பொண்ணு இந்த சாமியாருங்க இந்த பொண்ணை பலி கொடுக்க முயற்சி பண்ணதுனால அந்த அம்பாளே நேர்ல வந்து இவங்களை வதம் பண்ணியிருக்காங்க இதை எவனாவது நம்புவானா நாங்க நம்புறோம் 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 நம்ப முடியாத விஷயத்தை சத்தம் போட்டு ஊரு கூடி சொன்னா நாங்க நம்பிரணுமா ஏ நம்ப கூடாதா வெறும் ஆசாமிகள சாமியார் நம்புறீங்க உண்மையிலே சாமி வந்தா நம்ப மறுக்கிறீங்க இந்த உலகத்துல உண்மைக்கு மதிப்பு இல்லாம போகுது போலியை தான் மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போலி சாமியாருங்க இப்படி பெருகி பெருகிதான் நல்லது செய்யற சாமியாருக்கும் மதிப்பு இல்லாம போயிடுச்சு தலைவரே உங்களை வச்சுக்கிட்டே கதை விட்டுக்கிட்டு இருக்கான் ஏசி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அவங்க உயிரோட வேணும்னு தானே கேட்டேன் எதுக்கு சுட்டீங்க நான் எங்க சார் சுட்டேன் சாமி வந்து எரிச்சதுன்னு ஜனங்க சொல்றாங்க சார் உங்களுக்கும் சாமியாருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே உண்மையா சார் யோ சேனலா நீங்க
இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு யாரையா தகவல் சொன்னது? சார், மீடியா கேக்குற கேள்விக்கு பொறுப்பான மந்திரியா பதில் சொல்லி தான் சார் ஆகணும். மந்திரிங்கறவ மக்களுக்காக உழைக்கிறவ. இங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். பொறுப்பான காவல்துறை அதிகாரிங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். இந்த ஏசி எல்லாத்தையும் சொதப்பிட்டானே. நம்ம பணம் அரோகராதனா? சாமியார்களை எரிச்சு கொண்ட விஷயமா யார் சார் அரெஸ்ட் பண்ண போறீங்க? சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் சாமி எரிச்சிட்டதா சொல்றாங்க. அதுக்காக சாமியை அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ எங்க மீடியாவையும் இத பாக்குற மக்களையும் நம்ப சொல்றீங்களா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அத நம்பற நீங்க இதையும் நம்பித்தான் ஆகணும். அப்ப நாட்டுல இருக்க எல்லா சாமியாரையும் கெட்டவங்கன்னு சொல்றீங்களா? ஒட்டுமொத்த சாமியாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இதோ இவரும் சாமியார் தான். இவர் கெட்டவரா இருந்தா இவரை சுத்தி இவ்வளவு ஜனங்க இருப்பாங்களா? சார், நீங்க சொல்ல வர்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ நீங்க போலி சாமியாருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா, இல்ல அவங்க செஞ்ச அநியாயத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வந்திருக்கீங்களா? அப்போ மீடியாவை குறை சொல்றீங்களா? உங்க பத்திரிகையிலயும் மீடியாவிலயும் எவ்வளவு போலி சாமியார் பத்தி நியூஸ் போட்டிருப்பீங்க. இப்படி சாமின்னு ஒரு சக்தி இருக்கிற நல்ல விஷயத்த ஏன் நீங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த தயங்குறீங்க? இந்த உண்மையை மட்டும் உலகத்துக்கு தெரியப்படுத்தினா தப்பு செய்யறவனுக்கு பயம் வரும், பக்தி இல்லாதவனுக்கு பக்தி வரும், குற்றங்கள் குறையும், கோயில்களில் கூட்டம் சேரும், மக்களுக்கெல்லாம் அமைதி கிடைக்கும், சமுதாயமும் சுத்தமாக இருக்கும், நாட்டில் நடக்கிற அநியாயமும் அராஜகமும் அடியோடு அழிஞ்சிரும். ஆனால் ஒன்று, நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறது மட்டும் உண்மை. அப்போ சாமி இருக்குங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? நோனோ, அதை ஒரு சராசரி மனிதனா நான் நம்புறேன். சாமி இல்லைன்னு சொல்றவனுக்கு சாமி சுத்தமா இல்ல, இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு சாமி எப்பவுமே துணையா இருக்கும். இந்த மக்கள் எல்லாரும் சாமி நம்பற அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா. நான் ஒரு போலீஸ் அதிகாரியா என் கடமைய கண்டிப்பா செய்வேன். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. எஸ் சார். சிரிப்பானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, போஜானந்தா மற்றும் பீரானந்தி என்கின்ற ஐந்து போலீஸ் சாமியார்களை எரித்து கொன்று விட்டதாக கூறப்படும் துர்காவின் வழக்கை விசாரித்ததில் போலீஸ் தரப்பில் தரப்பட்ட தடவியல் ரிப்போர்ட்டின் படி அவர்கள் எரிந்து சாம்பலானதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவித்து அந்த ஐந்து பேரையும் கைது செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆகையால் துர்காவை நிரபராதி என இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. வாங்க ஏசி சார், என்னுடைய ஆர்குமெண்ட்டுக்கு அதிகமாக வேற இல்லாமல் எல்லா எவிடன்ஸும் நீங்களே கொடுத்து இந்த கேஸை ஜெயிக்க வச்சுட்டீங்க. எதுவாக இருந்தால் என்ன சார், மொத்தத்தில் உண்மை ஜெயிச்சிருக்கு, அதில் உங்களுக்கும் பங்கு இருக்கு. நிச்சயமா. ஆமாம் சார், மறுபடியும் சந்திப்போம். ஓகே சார். அப்போ நான் வரட்டுமா? ரொம்ப நன்றி சார், போயிட்டு வாங்க. அடா, என்ன சாமியார் இது? பேண்ட் ஷர்ட்டில் வந்திருக்கீங்க, எங்கே உங்கள் காவியை காணும்? இந்த உலகத்தில் காவி அணிஞ்சவனை பாவின்ற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்குறவங்க பார்வை நம்ம விட்டு போக முடியாது. அவங்களோட பார்வையில் நல்லவனும் கெட்டவனாக தான் தெரியும். மக்களுக்கு நாம நல்லது செய்யணும், அதை சாதாரண மனிதனாக செய்யலாமேன்னு காவியை தூக்கி போனோம். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாற்றி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். இந்த பொண்ணுக்கு தெய்வத்தினுடைய சக்தி இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பயன்படுத்தி அதே மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும். செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ சார். மட்டுமாம்மா? நன்றி சார்.